ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்கோம். இந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடீஸ்வரர்களின் சிந்தனை ரகசியங்கிற ஒரு புக்கில் வந்து 17 சிந்தனைகள் பார்த்துருக்கோம். இது வந்து கடைசி 17வது சிந்தனை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோடீஸ்வரர்கள் செல்வந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஏழைகள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்காங்க. பட் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா தாங்க சொல்கிறதா சரி, பழைய சிந்தனைகளே உடும்புப்படியாக பிடிச்சிக்கிருப்பாங்க. ஆனால் ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஐடியா சொன்னால் ஓகே இது இப்படி இருக்குமோ அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இல்லைங்களா? ஸோ நீங்கள் ஒரு ரிச் பீப்புள் ஆகணும்னு நினச்சேன்னா புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், உங்களுடைய பழைய கோட்பாட்டிலிருந்து மாறணும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிகச்சிறந்த கோடீஸ்வரன் ஆகும்னு நினச்சேன்னா மிகச்சிறந்த ஒரு ஆளாக மாறணும். உதாரணத்துக்கு நீங்கள் எல்லோரும் பண்ணுறதே நீங்களும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் மாதிரியே தான் இருப்பீங்க. ஸோ அந்த ரிச் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த 1% என்ன பண்ணுவாங்களோ அதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரிச் ஆக முடியும்.